ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஎம் டிஜிட்டல் ஆடியோஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக இருந்ததுனால நம்மளால் வீடியோஸ் போட முடியல. நிறைய பேர் கூட கேட்டிருந்தாங்க, கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஏன் ப்ரோ வீடியோ இவ்வளோ டிலே ஆகுதுன்னு. இனிமேல் கொஞ்சம் கண்டினியூஸாக போடுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது டிசைன் பேனல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேனலை பார்த்தீங்கன்னாவே தெரியும், யாருமே மேக்ஸிமம் யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு பேனல் க்ரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு பேனல் டிசைனும் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. இந்த ஆம்பில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசின்னு பார்த்தீங்கன்னா STK4231 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எல்லா கண்ட்ரோல் லாம்ப்ஸும் பார்த்தீங்கன்னா மெட்டல் லாம்ப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மூணு மாடல்ஸ் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அந்த STK4231 மாடலு, கீழே இருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா STK4141, ரைட் சைடில் இருக்கிற ஒரு டிஜிட்டல் ஆம்ப் பார்த்தீங்கன்னா அதுவுமே STK4141 தான். இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த பிளாக் கலர் க்ரீன் லைட் வச்ச பிளாக் கலர் ஆம்போட ஸ்பீக்கர் செட்டப்பு. இது ஸ்பீக்கர் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸில் வந்து சப் ஊஃபரும், சரவுண்ட் எல்லாமே 6 இன்ச்சு ஊஃபர் ஸ்பீக்கரும் யூஸ் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து கொஞ்சம் கிளாத்து பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா லைஃப் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் வந்து ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். பாக்ஸில் யூஸ் பண்ண ஊஃபர் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா விபி பிராண்டு. ட்விட்டர் பார்த்தீங்கன்னா மில்லினியம் ட்விட்டர் தான் யூஸ் பண்ணுவோம் எப்போவுமே. இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தியேட்டர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த ஆம்ப்பு வித்து இந்த 5 ஸ்பீக்கர் வித்து சப்பு இந்த ஃபுல் செட்டப்புமே சேர்த்து உங்களுக்கு என்ன ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 13,500 அந்த ரேஞ்சு தான் வரும். அப்பெக்ஸ் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தரும். ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோஸில் அப்பெக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இல்லை இந்த கிளாத் பாக்ஸ் டைப் வேணாம், எனக்கு வந்து மைக்கா பாக்ஸ் தாங்க வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்கா பாக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்துருப்பேன். அதில் மைக்கா பாக்ஸ் போட்டு ஃபுல்லாக ப்ரீமியம் லுக்கில் தர மாதிரி இருந்திருக்கும். அந்த டைப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு 15,000 வரும். 10 இன்ச் சப் ஊஃபரு, சரௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கரு இல்லைன்னா 6 இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கரு, அது வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி வரும். இந்த STK4141 எது மேட்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கர் போட்டால் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்கும். மினிமம் எது வரைக்கும் போடலாம்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கர் வரைக்கும் போடலாம். நீங்கள் ஸ்பீக்கர் வந்து வெறும் ஆம்பு மட்டும் நம்மகிட்ட வாங்கிட்டு ஸ்பீக்கரை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான், ஸ்பீக்கர் வந்து நீங்களாக பழைய ஸ்பீக்கர் ஏதோ ஒன்று போட்டு ஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் உங்கள் ஏரியாவில் வாங்குற மாதிரி இருந்தால் நான் அதுக்கு எத்தனை வாட்ஸில் எவ்வளோ போடணும், எத்தனை இன்ச்சஸ்லேருந்து எவ்வளோ போடணும்னு நான் சொல்லிடுவேன். இந்த ஆம்புக்கு இந்த ஆம்ப் எல்லாத்துக்குமே மினிமமே 6 to 8 இன்ச்சு தான் சூட்டபிள். 6 இன்ச்சு 5.5 இன்ச்சு இது யூஸ் பண்ணலாம், 5.5 இன்ச் டைன்ட்டு யூஸ் பண்ணலாம், ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதை விட்டால் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கரு நல்ல ஒரு வாட்ச் தாங்குற ஒரு 40 வாட்ஸாக தாங்குற ஊஃபர் ஸ்பீக்கர் தான் போடணும். நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இல்லை நான் கிடைக்கிற ஸ்பீக்கரை டெஸ்டிங் பண்ணுறதுக்காக நான் சும்மா போடுறேன் அப்படி நீங்கள் போட்டால் கூட அது ஃபால்ட்டு தான். 4 இன்ச் ஸ்பீக்கர், 3 இன்ச் ஸ்பீக்கர்லாம் போடுவாங்க. ஹோம் தியேட்டரில் வச்சுருந்த ஸ்பீக்கர்லாம் சில பேர் எடுத்து போடுவாங்க. அது எதுக்காக போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அதோடய ஓம்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வாட்டேஜ் லோவாக தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், நிறையா ஃபால்ட் இருக்கும், அதனால் ஃபால்ட் வந்து டீஃபால்ட்டாகவே க்ரியேட் ஆகும். ஸோ இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆம்போட கெப்பாசிட்டிக்கு பொறுத்து வாட்ஸை பொறுத்து நீங்கள் ஊஃபர் ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. மேக்ஸிமம் இந்த ஆம்புக்கு சூட்டபுளான ஊஃபர்ஸ் போட்டிங்கனாவே ஆம்போட லைஃப் டைம் வந்து நல்லாவே உங்களுக்கு கொடுக்கும். இப்போ அடுத்ததாக மூணாவதாக நம்ம பார்க்குற ஆம்ப் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் டைப் ஆம்ப்பு. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடு நாப்பு வர மாதிரி, நீங்கள் மேக்ஸிமம் பார்த்ததெல்லாம் டுவல் சைடு, ரெண்டு சைடு, இந்த பக்கம் சப் வால்யூம் வரும், இந்த பக்கம் கண்ட்ரோல் வரும். இந்த ஆம்போட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா STK4141 மூணு போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டில் 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பேன். பவர் சப்ளை வந்து 60 வோல்ட் கெப்பாசிட்டி இல்லை 50 வோல்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பேன். அல்ட்ரா டிஜிட்டலோட ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருப்போம். உள்ளே காட்டுற பாருங்கள் ஒயரிங்லாம் ஃபுல்லாக டேக் அடித்து மேக்ஸிமம் நீட்டாக தான் இருக்கும். ஒயரிங்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
ரிமோட் கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12 volt தனியாக 1 amps கொடுக்காம தனியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பக் கன்வெர்ட்ரு யூஸ் பண்ணியிருப்போம். அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரி கன்வெர்ட்ரு வந்து 12 volt அவுட்புட்டு ஒரு 3 amps வரைக்கும் அக்யூரேட்டாக கொடுக்கும். இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டைப் சுவிட்சு, இது நாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். இனிமேல் வர ஆம்புக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது, ஏன்னா சுவிட்சு வந்து நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது, ப்ரெஸ்ஸிங் டைப்புக்கும் நல்லாவே இருக்குது. நான் கூட ரொட்டேட் ஆகும்னு நினச்சேன், ரொட்டேட் ஆகலை, ஸ்ட்ராங்காகவே பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. பாக்ஸ் டைப் சுவிட்ச் வந்து ஆல்ரெடி நிறையா ஆம்பில் யூஸ் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் சுவிட்சுங்க வந்து கொஞ்சம் ஓல்டான மெத்தடுங்கிற மாதிரி இருக்குது. இனி வர சுவிட்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் கட்டிங்கில் வர சுவிட்சாக தான் இருக்கும். நம்மகிட்ட புதுசாக என்ன ட்ரெண்டுக்கு இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஆம்பில் அப்டேட் பண்ணிடுவேன். சப்போஸ் இந்த பேனல் வந்து உங்களுக்கு செட் ஆகலை, எனக்கு வந்து கஸ்டமைஸ்டு பேனல் வேணும், நீங்கள் ஒரு பேனல் எனக்கு புதுசாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் புதுசாக வேறு பேனல் பண்ணி அசம்பிள் பண்ணி தருவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டைப்பில் ஒரு ஸ்கேல் எடுத்து வரைஞ்சி இந்த டைப்பில் இங்கெங்கெல்லாம் இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணி கொடுத்தாலும், அது உங்களை நேம் வச்சு பண்ணாலும் நாங்கள் உங்களுக்கு அசம்பிள் பேனல் அடித்து அசம்பிள் பண்ணி தருவோம். நாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்ரிலிக் கலர் நாப்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த க்ரீனு க்ரே அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. ஸோ அதனால் நாம் இப்போ மெட்டல் நாப்ஸ், ஃபுல்லாக மெட்டல் நாப்ஸ் போடுற மாதிரி போயிட்டோம். உங்களுக்கு கஸ்டமைஸில் என்னென்ன டைப் மாற்றணும்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆம்போட பேக் சைடு காட்டுறோம் பாருங்கள். நிறைய பேர் வீடியோவில் கேட்குறதே அதுதான், வீடியோலேயும் கேட்பாங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்பாங்க ஆம்போட பேக் சைடு காட்டுங்கன்னு. இதுதான் ஆம்போட பேக் சைடு, பார்த்தீங்கன்னா தெரியும் ஆம்போட பேக் சைடு. கூலிங் ஃபேனு, ஆர்சி சாக்கெட்டு, டிவிடிக்கு ஒரு சாக்கெட் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் சாக்கெட் இருக்கும், அப்புறம் எஃப்எம் ஆண்டனா வந்து கண்டிப்பாக இருக்கும், எஃப்எம் ஆண்டனா இல்லாமல் தரமாட்டோம். டிவிடி 5.1 கனெக்ஷன் இருக்கும். செலக்டர் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 2 சேனல் ஸ்டீரியோ சேனல் செலெக்ஷனும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சப்பு பாக்ஸோட ஏர் ஹோல்ஸில் சப்போட மேக்னெட் தெரிகிற மாதிரி இருக்கு, அதான் சரி ஃப்ளாஷ் போட்டு எடுக்கும்போது நல்லா தெரிஞ்சுது, அது உங்களுக்கு காட்டலாமேன்ட்டு தான் அதை எடுத்திருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஆம்பையும் சொல்கிறதுக்கு அவ்வளோதான் விஷயம். இந்த 3 ஆம்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் ரேட்டில் இருக்குது. இந்த ஒயிட் ஆம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 9000 தருவேன். எஸ்டிகே 4233 1 மாடல் வந்து ஹெவியாக இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மரும் ஹெவியாக போட்டிருப்பேன். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 60 volt போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற ஆம்பு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வீடியோ ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன் பாருங்கள், இந்த கீழே இருக்கிற பிளாக் ஆம்பும் வித் ஸ்பீக்கர் செட்டப்போட 13500 சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஆஃபரோட ரொம்ப லோ ப்ரைஸில் தான் சொல்லியிருக்கேன். ரைட் சைடில் இந்த டிஜிட்டல் ஆம்ப் பார்த்தீங்கன்னா 7500 தர மாதிரி, ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனோட 7500 8000 தர மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வரும். சப்போஸ் 2 மந்த்துக்கு மேலே 3 மந்த்ஸுக்கு மேலே போச்சுன்னா அப்போ இருக்குது நம்ம கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் கிடைக்கிற என்ன ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி 100-200 இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி ஏன் மாறி இருக்குன்னு கேட்காதீங்க. இந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் இந்த 2 மந்த்துக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாவே இந்த பட்ஜெட்டில் தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சுமே இருக்காது, மேலே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டும் இருக்காது, இதே சேம் அமௌண்ட்டில் தான் கொடுப்பேன். இதில் காட்டியிருக்கிற அந்த ஒயிட் டேம்பை பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணவங்க வந்து ஹேமான்ங்கிற ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்டர் பண்ணியிருந்த ஆம்பை கவிங்கிறவங்க ஒருத்தவங்க வந்து இதை வாங்கியிருந்தார். இப்போ அந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் ஒர்க்கு இருக்கிறனால கொஞ்சம் ஷாப்பில் நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்டிக்கரிங் ஒர்க்கு மட்டும் முடிஞ்சிருந்தே அவங்க கஸ்டமருக்கு வந்து நான் டெலிவரி பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம், கொஞ்சம் லென்த்தாக போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.